Hi friends, welcome and welcome to my channel Prince of Programming. Today we will talk about topic structure of C program. So in the previous tutorial, we structure of C program la part 1 paathirnom. So adoda continuation na in the tutorial la part 2 la paakaporom. So in previous tutorial, we local declaration section varaikum paathirnom. So in the tutorial la nama executable part la irundhu paakalam. Executable part. இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த செக்ஷன்ல எழுதணும். ஸோ திஸ் பார்ட் கண்டெய்ன்ஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் டு பி எக்ஸிக்யூட்டட் பை த கம்பைலர். ஸோ கம்பைலரால எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், அதுதான் இந்த செக்ஷன்ல நம்ம எழுதணும். ஸோ தீஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டுமே கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்புட் வாங்கணும், இல்லை ஒரு எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணணும், இல்லை ஒரு அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா கம்ப்யூட்டருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நான் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் போடணும். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் யூஸ் பண்ணல. தென் மெயின் ஃபங்க்ஷன், ஸோ நான் இங்கே மெயின் ஃபங்க்ஷனோட கீவேர்ட் வாய்ட் போட்டிருக்கேன். தென் லெஃப்ட் கர்லி பிரேஸ். அப்போ மெயின் ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் லோக்கல் டிக்ளரேஷன், ஸோ நான் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பி அண்ட் சி. அதோட டைப் வந்து இன்டீஜர். தென் நான் இப்போ எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டில் இன்புட் அவுட்புட் எக்ஸ்பிரஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். அப்போ எக்ஸ்பிரஷனுங்கும்போது ஆப்பரண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கணும். நான் இப்போ சி ஈக்குவல் டு ஃபைவ் பிளஸ் பின்னு எழுதியிருக்கேன். ஸோ ஃபைவ்ங்கிறது ஒரு ஆப்பரண்ட், பிங்கிறது ஒரு ஆப்பரண்ட், பிளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணி நான் சியில் கொண்டு போய் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஃபைவ் பிளஸ் பி, பியோட வேல்யூ வந்து ஆல்ரெடி சிக்ஸ்ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணி லெவன்ங்கிற வேல்யூ சியில் போய் அசைன் ஆயிரும். ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ இது கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். பிளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் இருக்கு, ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால சிங்கிற லொக்கேஷன்ல அசைன் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நான் அந்த வேல்யூவை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி அந்த சிங்கிற வேரியபிள் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ சியில உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு சியோட டைப் வந்து இன்டிஜரா இருக்கிறதுனால நான் பெர்சன்டேஜ் டிங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி சிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுவும் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் தான். தென் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரைட் கர்லி பிரேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ 11 சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். தென் ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், அதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். So these functions are written by the user. So user நம்ம தான், நம்ம நமக்கு தேவையான மாதிரி எழுதிக்கிறது தான் இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். So these functions may be written before or after the main function. So main function எழுதுறோம்ல, அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே, void மெயின்க்கு மேலேயும் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆர் மெயின் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். Then each user defined function should have a pair of curly braces. எப்படி மெயின் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ அதுக்கு பிகினிங் எண்டிங் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கும் அந்த பிகினிங்கையும் எண்டிங்கையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் அண்ட் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் இருக்கும். தென் ஒவ்வொரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லையுமே ரெண்டு பார்ட் இருக்கும், ஒன்று லோக்கல் டிக்ளரேஷன், தென் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். எப்படி நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் டிக்ளரேஷன் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் இருக்கோ, அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லையும் லோக்கல் டிக்ளரேஷன் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்னென்ன வேரியபிள்ஸ் வேணுமோ அதை லோக்கல் டிக்ளரேஷன்ல கொடுக்கணும், தென் என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அதை எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்ல கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம்ல என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ நான் இப்போ கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இன் சி. ஸோ இதை நான் கமாண்ட் லைனில் கொடுக்குறேன். ஸோ அப்போ கமாண்ட் லைன் பிகின்ஸ் வித் ஸ்லாஷ் ஸ்டார் அண்ட் என்ஸ் வித் ஸ்டார் ஸ்லாஷ். அப்போ இது வந்து மல்டி லைன் கமாண்ட். ஸோ இது வந்து கம்பைலரால எக்ஸிக்யூட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். ஸோ எனக்கு என்னென்ன ஹெட்டர் ஃபைல்ஸ் வேணுமோ இன்க்ளூட் பண்ணணும், தென் என்னென்ன சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ் வேணுமோ டிஃபைன் பண்ணணும். நான் இப்போ
ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் அந்த இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் வேற ஹெடர் ஃபைல் வேணாலும் இந்த செக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ நான் இப்போ ஒரு வேரியபிளை ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே டிக்ளேர் பண்ணி காமிக்கிறேன். அப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு அந்த கீவேர்டு கொடுத்து வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதோட கீவேர்டு இன்ட் கொடுத்துருக்கேன். தென் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் வந்து ஏ. அதில் ஒரு வேல்யூவையும் நான் அசைன் பண்ணியிருக்கேன், ஃபைவ்ங்கிற இன்டிஜர் கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணும்போது ஏங்கிற வேரியபிள் உங்கள் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் இருக்கும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஏங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன், நான் வாய்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் ஆகாது. தென் லெஃப்ட் கர்லி பிரேஸ் தான் மெயின் ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங். தென் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன், நான் அதே ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பியும் சியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அந்த வேரியபிள்ஸ். தென் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ல நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன் ஏ பிளஸ் பி. ஸோ அப்போ ஏங்கிற வேல்யூ எங்க இருக்கு, குளோபல் டிக்ளரேஷன்ல இருக்கு, நான் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ எடுத்துக்கும் ஃபைவ், பிளஸ் பியோட வேல்யூ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வேல்யூவும் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி சீல கொண்டு போய் அசைன் பண்ணிடும். தென் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நான் ரைட் கர்லி பிரேஸ் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிண்ட் ஆஃப்ல நான் சியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சி ஈக்குவல் டு அந்த வேல்யூ 11ங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அப்போ ஒரு சி ப்ரோக்ராம் எழுதும் போது அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது. அந்த ஆர்டர்ல தான் நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக எழுதணும். ஆப்ஷனல் செக்ஷனை வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ டாக்குமெண்டேஷன் செக்ஷன் விட்டுக்கலாம், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் விட்டுக்கலாம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த செக்ஷனை ஆர்டர் வைஸாக தான் எழுதணும். நான் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் செக்ஷன், நான் இப்போ எடுத்துருக்குறது அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ அப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். இந்த மாதிரி நான் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு நேம் கொடுத்துட்டேன்னா யார் வந்து அந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணாலும் நமக்கு புரியும். ஸோ நான் டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். தென் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன், ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் கோனியோ டாட் ஹெச் கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைலும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் குளோபல் டிக்ளரேஷன். ஸோ குளோபல் டிக்ளரேஷன்ல நம்ம வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சின்டாக்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டேட்டா டைப் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் நேம், அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஆடுங்கிற ஃபங்க்ஷனை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆடுங்கிற ஃபங்க்ஷனை இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணும்போது செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நான் ரிட்டர்ன் டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எதுவுமே இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் செக்ஷன் லெஃப்ட் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் லோக்கல் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ நான் ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு இன்டிஜர் நம்பர் வேணும். அப்போ இன்ட்டுங்கிற கீவேர்டு கொடுத்து ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஏ கமா பி. அதோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக சிங்கிற இன்னொரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வேரியபிளையுமே கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். முடிக்கும் போது செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே வந்த உடனே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது செமிகோலனில் தான் முடியும். ஸோ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கிளியர் ஸ்க்ரீன்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை ஸ்க்ரீன்லேருந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். இதோட டெஃபினிஷன் கோனியோ டாட் ஹெச்ல டிஃபைன் ஆயிருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த லைனில் இதை கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நான் யூசர்கிட்ட வந்து ரெண்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். ஸோ அதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் மூலமாக ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். தென் ஸ்கேன் ஆஃப் மூலமாக ரெண்டு நம்பரை இன்புட் வாங்குறேன். ஸோ ரெண்டு இன்டிஜர் நம்பருங்கிறனால கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் போடும்போது டபுள் கோட்ஸ்க்குள்ளே ரெண்டு தடவை பர்சன்டேஜ் டி கொடுக்கணும். தென் அட்ரஸ் லிஸ்ட் போடும்போது ரெண்டு அட்ரஸ் வேரியபிள் கொடுக்கணும். ஸோ ஆட் ஆண்ட் போட்டு ஏ, ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ. தென் ஆண்ட் போட்டு பி, அட்ரஸ் ஆஃப் பி. ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கியிருக்கேன் கீபோர்ட்லேருந்து. தென் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல எனக்கு அடிஷன் ப்ராசஸ் நடக்கணுமோ அந்த இடத்துலலாம் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். பட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டைம் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். நான் இதில் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவை சீல கொண்டு போய் அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சம் இஸ்
சில இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ எல்லாமே முடிஞ்சிட்டுனா ஃபைனலாக கெட் சிஹெச் போட்டு முடிச்சிடணும். ரைட் கர்லி பிரேஸ் முடிஞ்சிருச்சுன்னா மெயின் ஃபங்க்ஷன் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். அப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நான் இப்போ டிஃபைன் பண்ண போறேன். ஸோ டிஃபைன் பண்ணும்போது செமி கோலன் இருக்காது. தென் இதுக்கும் லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணிக்கணும். நான் இசட் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ எழுதணும். ஸோ இங்கே நான் அடிஷன் தான் பண்ண போறேன். ஸோ ரெண்டு வேரியபிளை நான் ஆட் பண்றேன். ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேராமீட்டர்ல எக்ஸும் ஒய்யும் இருந்தது. அந்த எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி இந்த இசட்டுங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இசட் வேரியபிள் யூஸ் பண்றதுனால தான் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம்க்கு என்னோட கால்குலேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ரிட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரிட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் கண்டிப்பாக வாய்டாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ன் இருக்கு. ஸோ இங்கே ரிட்டர்ன் இசட். இசட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். இசட்டுங்கிறது இன்டீஜர் வேல்யூ. அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட் தான். இப்போ என்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ரைட் கர்லி பிரேஸ் போட்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கால்குலேஷன் பார்ட்லாம் நடந்து அதோட ரிசல்ட் வந்து இசட்ல இருக்கும். இசட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால்னு இருக்குல்ல அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ சில போய் அசைன் ஆகி பிரிண்ட் ஆஃப் மூலமா சி வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் ஆஃப்ல என்டர் எனி டூ நம்பர்ஸும் கொடுத்துருந்தேன், அது டிஸ்பிளே ஆகும். தென் ஸ்கேன் ஆஃப்ல ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கியிருந்தேன். அப்போ கீபோர்ட்லேருந்து ரெண்டு நம்பர் இன்புட் கொடுக்கணும், டூவும் த்ரீயும். அது ரெண்டும் ஆட் ஆகி ஃபங்க்ஷன் கால் மூலமாக ரிட்டர்ன் ஆகி எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அப்போ சம்மேஸ் நான் சியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைன்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அப்போ எந்த ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுனாலும் அதோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் அந்த செக்ஷன் எல்லாமே ஆர்டர் வைஸாக தான் எழுதணும். ஆப்ஷனல் செக்ஷனை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டுட்டோரியலை நம்ம பார்த்துருக்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம். ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குங்கிறத டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம கம்பைலேஷன் ப்ராசஸ், எப்படி ஒரு சி ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும், அந்த கம்பைலேஷன் ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்குங்கிறத டீட்டெயில்டாக படிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனலில் இருந்து பார்க்கணுன்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலோட நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.